ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிஎஸ்பி யூடியூபர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஏன் வீடியோஸ் போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சரை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இனிமேல் வந்து நம்ம வீடியோஸ் போட போகிறோம். ஸோ வெரிஃபைடான அப்ளிகேஷனை பற்றியும் வெப்சைட்டை பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நம்ம சேனலோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனாக இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் ஏர்னிங்ஸாக இருக்கட்டும், இல்லை அதர் யூடியூப் மாதிரியான சைட்ஸாக இருக்கட்டும். ஸோ அதை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணுறது தான் வந்து நம்மளோட சேனலோட நோக்கம். ஸோ இந்த சேனலில் நம்ம இதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நிறைய. ஸோ ஒரு சில அப்ளிகேஷன்ஸும் வந்து வெப்சைட்ஸும் வந்து ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்கேம் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸ்கேம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருந்து உழைப்பை எடுத்துப்பாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து ஆட்ஸை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை அப்ளிகேஷனில் ஆட்ஸை பார்க்குறதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீயாகவே பண்ணுவோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மக்கிட்ட இருந்து உழைப்பை எடுத்துப்பாங்க. அதாவது ஆட்ஸ் பார்க்குறதுக்கான காஸ்ட்டை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. நம்மளுக்கு வந்து காயின்ஸ் தர மாதிரி தருவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து இன்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஸோ கடைசி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் தர மாதிரி இருக்கும். பட் 2 weeks சொல்லுவாங்க, இல்லை 3 weeks சொல்லுவாங்க, 5 business days அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பட் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வராது. ஸோ அவங்க வந்து நம்ம மூலமா வந்து இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 months கழிச்சோ இல்லை ஒரு 5 months கழிச்சோ வந்து அந்த கம்பெனியை மூடிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து நான் அடிபட்டதால் வந்து நான் இந்த சேனலில் வந்து வீடியோஸ் போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ யூடியூப் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ யூடியூப்பில் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் லீவ் பண்ணியிருந்தீங்க. அது மூலிமா நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து வாட்ஸ்அப்பில் இமெயில் மூலமாகவும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ பட் என்னென்னா, நிறைய பேர் வந்து வீடியோஸாக கேட்குறாங்க. ஏன்னா நான் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஒருத்தரோட போயிடும். ஸோ இதுவே வந்து நான் ஒரு வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன் அப்படின்னா அது ஒரு நிறைய பேருக்கு வந்து தெரிய வரும். ஸோ அதனால் வந்து நான் யூடியூப் மூலமாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து பேச ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் கேட்குற டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ண போகிறேன் யூடியூப் வீடியோஸ் மூலமா. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து என்னென்ன டவுட்ஸ் வருதோ அந்த டவுட்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அந்த டவுட்ஸை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவை நான் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த சேனலோட அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று யூடியூப்பில் எப்படி ஏர்னிங்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது யூடியூப்பில் நம்ம ஒரு சேனலை க்ரியேட் பண்ணுறதுலேருந்து, க்ரோ பண்ணுறதுலேருந்து, அதே மாதிரி கூகுள் அட்சன்ஸில் லிங்க் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். யூடியூப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, கூகுள் அட்சன்ஸ். இந்த கூகுள் அட்சன்ஸில் 4 விதமாக ஏர்ன் பண்ணலாம். யூடியூப், வெப்சைட், பிளாகர், அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த 4 விதமான இன்கமும் வேணும் அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் இன்கம் கொடுக்கக்கூடிய வெப்சைட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி லைஃப் டைமாக ஏர்ன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே வந்து நான் 2 வருஷமாக நான் வந்து கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ நாலாவதாக பார்த்தீங்கன்னா, லைஃப் டைமாக இன்கம் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அப்ளிகேஷனாக இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலையுமே வந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி லைஃப் டைமாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்கம் தான். ஸோ உங்களுக்கு ரெஃபரல் மூலமா வேணும் அப்படின்னா கூட இருக்கு. பட் நான் அதை வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவேன். ரெஃபரல் மூலமா என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம், என்னென்ன அப்ளிகேஷன் செல்ஃபாக ஏர்ன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி வெப்சைட்லையும் நிறைய ரகங்கள் இருக்கு. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வச்சுருக்கேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செல்ஃபாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவுக்கு கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டைம்.